பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார குழு செயலாளர் அய்யூப்கான் தலைமையில் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியின் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின்போது மத்திய அரசு தொடர்ந்து மக்கள் விரோதமாக செயல்படுவதால் ஏழை எளிய மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாகவும், அதேபோல் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பொருட்கள் மீதான வரியை திரும்பப் பெற்று விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திடவும், பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நியாய விலை கடைகளில் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும், வருமான வரி வரம்பை எட்டாத அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 7500 ரூபாய் வழங்கிட வேண்டும், ஊரக வேலை உறுதி திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டை உயர்த்தியும் வேலைவாய்ப்பை பெருக்கிடவும், நகர்ப்புற வேலை உறுதி சட்டத்தை கொண்டுவர வேண்டும், மேலும் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பிட உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காலி சமையல் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் டேனியல் அருள்சிங், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனா்.